வணக்கம் நேர்லே. இன்னைக்கு முடக்கத்தான் கீரை பாருங்க, இதை வச்சு தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இது வந்து கொடி வெரைட்டியை சேர்ந்தது, கொடியிலேருந்து நான் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கடைகளில் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அது நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா கழுவி வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது கூட வந்து உளுந்து கொஞ்சம் சேர்த்துப்போம். அப்புறம் அரிசி எல்லாத்தையும் நான் ஊற வச்சு வச்சுட்டேன். உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உளுந்து அரைச்சோன்னா அரிசி போடுங்க. அரிசி கொஞ்சம் அரைஞ்ச பிறகு நீங்கள் இந்த கீரை எடுத்து போட்டு அரைங்க. நீங்கள் இது கிரைண்டரில் போட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக இருந்ததுன்னா மிக்சிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாதத்துக்கெல்லாம் நல்லதுன்னாங்க. வாயு இருந்தால் கூட தெரிஞ்சிடும், அங்கங்கே வாயு கட்டிக்கிட்டு இருக்கு, ரொம்ப வலியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இதை வந்து ரொம்ப நல்லது. இதை ரசமாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தோசையாகவும் அரைச்சி தோசையாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதை பாருங்க, முடக்கத்தான் எல்லாம் போட்டு நான் மாவு அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 3 மணி நேரமாவது புளிச்சாக்கா தோசை நல்லா வரும். அதனால் நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். நீங்கள் வந்து காலையில் அரைச்சி நைட்டு கூட சுடலாம், இல்லைன்னா ஈவினிங் அரைச்சி ஈவினிங் போல் அரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில் தோசை ஊற்றினாலும் ரொம்ப நல்லா வரும். இதை நான் இப்போ அரைச்சி வச்சுட்டேன். அது புளிக்கிறதுக்காக 3 மணி நேரம் அப்படியே வச்சிடறேன். அப்புறமா எடுத்து நம்ம பாருங்க, நல்லா 4 மணி நேரம் ஊறு வச்சிட்டேன். இப்போ நல்லா மாவு பொங்கி இருக்கு. இதில் நம்ம தோசை ஊற்றலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதில் தோசை ஊற்றலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப மெலிசா இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயோ நெய் எதனாலும் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். இப்போ கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். நல்லா வச்சுட்டோன்னா நம்ம எடுத்துடலாங்க. நல்லா எடுக்க வரது பாருங்க. அடுத்த ஒரு தோசை சுடும் போது நம்ம துணியால் கொஞ்சம் தேய்ச்சிட்டோம்னாக்கா ஈஸியாக வரும் உங்களுக்கு தோசை எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் ஹீட்டுங்கிறனால நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறது இப்போ பாருங்க, ஒரு டேஸ்டியான முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி இல்லை தக்காளி தொக்கு கூட வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாதம் இது பேர்லேயே இருக்கவங்களுக்கு முடக்கு அறுத்தான், முடக்கு அறுத்தான் தான் முடக்கத்தான்னு மாதிரி இருக்குது. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாயு எல்லாமே உங்களுக்கு சரியாகும், உடம்பு வலியெல்லாம் கூட சரியாகும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.